கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னாக்க இப்ப கோவலன்ட் ரேடியஸ் இப்ப ரெண்டு கோவலன்ட்லி பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்கு. நைன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க கோவலன்ட் பாண்ட் பத்தி. இப்ப கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்ப இது ஒரு ஆட்டம் இது ஒரு ஆட்டம், தே ஆர் பாண்டட் டுகெதர் பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட் பேரு. அப்ப இந்த மாதிரி கோவலன்ட்லி பாண்டட் ஆட்டம்ஸ், இதுலயும் நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. இதனுடைய distance between the two adala half of the distance you have to take. Appa half of the distance between the two nucleus of the covalently bonded atoms, idhukku pera covalent radius nu per. Yerkane paathadhu metallic radius, metallic radius la half of the distance between nucleus of the two metal atoms adhukku pera metallic radius. Idhu adhe dhaan half of the distance between the nucleus of the two atoms which are bonded covalently, which are bonded covalently. Covalently bonded atoms ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டு ஆட்டமோடைய நியூக்ளியஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸில் பாதி ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் கோவலன்ட் ரேடியஸ்னு பேர். ரைட். இப்போ ஹவ் தே ஆர் சேஞ்சிங் அலாங் த பீரியட், ஒரு பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், வென் வி கோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் எ பீரியட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஹைட்ரஜன் இருக்கு, இந்த எண்ட்ல ஹீலியம் இருக்கு, அடுத்து செகண்ட் பீரியட்ல லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீரியட் பீரியட்ல இருக்கு, ஹீலியம் இருக்கு, செகண்ட் பீரியட்ல லித்தியம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், அடுத்து கடைசியா நியான் இருக்கு. கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பீரியடில் ஹைட்ரஜன், இந்த எண்டில் ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது. இப்போ இது ரெண்டு ஃபர்ஸ்ட் பீரியட். இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக்ஸ் ஒன்று, அட்டாமிக் எப்பயுமே கீழே தான் எழுதுவோம். ஹீலியமுடைய அட்டாமிக் நம்பர் டூ, அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்று, அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் டூ. ரைட். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு புரோட்டான், ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஒன்று, அப்போ எலக்ட்ரான் ஒன்று இருக்குது, புரோட்டான் ஒன்று கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் ஒன்று, ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் டூ. இப்போ ஹைட்ரஜன் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இதனுடைய அட்டாமிக் நம்பர் ஒன்றுன்றதுனால இட் ஹாஸ் ஒன் ப்ரோட்டான் அண்ட் ஒன் எலக்ட்ரான். இந்த ஒன் ப்ரோட்டான் எங்கே இருக்குன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நியூக்ளியஸ். அப்போ இதில் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் ஒரு ப்ரோட்டான் இருக்கு.
எலக்ட்ரான்ஸும் ஒன்று, எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்கு. அப்போ ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்குது, அல்லது கேஷல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இட் ஹேஸ் ஒன்லி கேஷல் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு ஷெல் அல்லது ஒரே ஒரு ஆர்பிட். ஹீலியம் அதே பீரியடில் இருக்கிற இன்னொரு எலமெண்ட், இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பீரியட். இந்த ஹீலியமில் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2. அப்போ இதில் ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் உள்ளார இருக்கிறது ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறது நியூக்ளியஸில். அது ஃபஸ்ட்டு ஷெல் அல்லது கேஷெல்ல இருக்குது. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா தே ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். இதில் ஷெல்லில் வித்தியாசம் கிடையாது, இதுலேயும் ஒரு ஷெல் தான் இருக்குது, இதுலேயும் ஒரு ஆர்பிட்டில் ஒரு ஷெல் தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. ப்ரோட்டான் பாருங்க, இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, இங்கே ரெண்டு ப்ரோட்டான். இது பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ரெண்டு ப்ளஸ் இருக்குது, ரெண்டு ப்ளஸ். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு பீரியடில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியஸ்குள்ளார இங்கே ஒரு ப்ரோட்டான், ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ரெண்டு பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக போகிறதுனால, ஆனால் இதில் சேஞ்ச் இல்லை, நம்பர் ஆஃப் ஆர்பிட், இதுலேயும் ஒரு ஆர்பிட் தான் இருக்குது, இதுலேயும் ஒரு ஆர்பிட் தான் இருக்குது, ஆர்பிட்டில் சேஞ்ச் இல்லை. அப்போ தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பாசிட்டிவ் ப்ரோட்டான்ஸ் இட் அட்ராக்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், நியூக்ளியஸை நோக்கி அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி இதுவும் அட்ராக்ட் பண்ணுது நியூக்ளியஸை நோக்கி. ஆனால் இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ரெண்டு பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால த அட்ராக்டிவ் பவர் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் மோர், அட்ராக்டிவ் பவர் அதிகமாக இருக்கனால. ஏன்னா இங்கே ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ். அப்போ இதை விட இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகம். அதனால் இது என்ன பண்ணுது, இட் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். அப்போ இதனுடைய சைஸ் குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. எங்கே போகல, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஒரு பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அட்ராக்டிவ் பவர் அதிகமாக இருக்கனால இட் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் குறையுது, ஷ்ரிங்க் ஆகிடுது. தெர் இஸ் எ ஷ்ரிங்கேஜ் இன் த சைஸ், ஸோ த அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் வென் வி கோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட், அலாங் ஏ பீரியட். இப்போ அடுத்து செகண்ட் குரூப் எடுத்துங்க, லித்தியம், பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா லித்தியமில் அட்டாமிக் நம்பர் 3, அட்டாமிக் நம்பர் 3னா 3 பாசிட்டிவ், 3 ப்ரோட்டான் இருக்குது, 3 எலக்ட்ரான். 3 எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னாக்கா, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் 1 எலக்ட்ரான். அப்போ லித்தியம், லித்தியமில் தேர் ஆர் 2 ஆர்பிட்ஸ், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான். அடுத்து பெரிலியம், பெரிலியமில் அட்டாமிக் நம்பர் 4, அப்போ 4 ப்ரோட்டான் இருக்கு, 4 எலக்ட்ரான். இந்த 4 எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்லேயும் 2, அப்போ 2+2 4 ஆச்சு. இப்போ பாருங்க, இப்போ இது பெரிலியம், சாரி லித்தியம், லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3, அட்டாமிக் நம்பர் 3 இருக்கனால எத்தனை ப்ரோட்டான் இருக்கு, 3 ப்ரோட்டான் இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 3 ப்ரோட்டான் வந்து நியூக்ளியஸ்குள்ளார இருக்கு, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸ். அந்த 3 எலக்ட்ரான்ஸ் எது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஆர்பிட்டில் 1 எலக்ட்ரான். அப்போ 2+1 3 எலக்ட்ரான்ஸ் ஆச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பெரிலியம், பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4 அட்டாமிக் நம்பர் இருக்கனால ப்ரோட்டான் 4 இருக்கு, 4 பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸும் 4, எலக்ட்ரான்ஸு 4 எப்படி இருக்கும்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், அடுத்தது செகண்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான். இப்போ இது ரெண்டையும் பாருங்க, லித்தியமில் 2 ஆர்பிட், அடுத்தது பெரிலியம்லேயே 2 ஆர்பிட், அதுக்கு அடுத்தது போரான் போங்க, போரானில் அதுலேயே 2 ஆர்பிட் தான் இருக்கும். இது நியூக்ளியஸ், போரான் 5 ப்ரோட்டான்,
அஞ்சு எலக்ட்ரான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ரெண்டு, செகண்ட் ஆர்பிட்டில் ஒன் டூ த்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகும்போது தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் ஆர்பிட், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டில் மாறுதல் இல்லை. இதுலேயும் ரெண்டு ஆர்பிட், இதுலேயும் ரெண்டு ஆர்பிட், ரெண்டு ஆர்பிட். அப்போ இந்த லித்தியம்லேருந்து கடைசி நியான் எல்லாம் எல்லாமே ஆல் த எலமெண்ட்ஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ். எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆர்பிட் உள்ளது. ஃபர்ஸ்ட் குரூப்பில் எல்லாமே ஒரே ஒரு ஆர்பிட். செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே, எட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே தே ஹவ் டூ ஆர்பிட்ஸ் ஒன்லி, ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட். அதேமாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட் கேஷல் எல்சல் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகல, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் ஆர்பிட், நம்பர் ஆஃப் ஆர்பிட் மாறல. பட் எதில் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் ஆர்பிட்டில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதில் லித்தியமில், இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான், அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு எலக்ட்ரான், அடுத்து நாலு அஞ்சு அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. த்ரீ பாசிட்டிவ் சார்ஜ், இது ஃபோர் பாசிட்டிவ் சார்ஜ், இது ஃபைவ் பாசிட்டிவ் சார்ஜ், அடுத்து சிக்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்ராக்டிவ் பவர் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் இன்க்ரீஸிங், அட்ராக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்னா இங்கே நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அட்ராக்டிவ் பவர் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஆகையினால என்ன ஆகுது, இதனுடைய சைஸ் குறையுது, அட்டாமிக்கோட சைஸ் இட் இஸ் கோயிங் ஆன் டிக்ரீஸிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இஃப் யூ கோ அலாங் த பீரியட் இட் டிக்ரீசஸ். அதே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது இன்னைய பீரியட், ஒரு பீரியடில் போகும்போது அதனுடைய அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. சிம்லர் இன் தி சேம் மேனர் அயானிக் ரேடியஸ் ஆல்சோ டிக்ரீஸ். அயான்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ், அலாங் ஏ பீரியட், அலாங் ஏ period. இப்போ அயானிக் ரேடியஸ் தெரிஞ்சுக்கிற முடிய அயான்ஸ்னா என்ன? அயான் அப்படின்னா இட் இஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல், ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல்னா தே ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான், எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதனால நியூட்ரலாக இருக்குது. ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல். அப்போ ஒரு ஆட்டமுடைய ரேடியஸ் பேர் அட்டாமிக் ரேடியஸ். இப்போ அயான், சே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துங்க, என்ஏ, இதனுடைய அட்டாமிக் நம்பர் 11. அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்னா இட் ஹேஸ் 11 பாசிட்டிவ் சார்ஜ், 11 ப்ரோட்டான், 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 11 ப்ரோட்டான்ஸு நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கு, 11 எலக்ட்ரான்ஸு, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 + 8 10 ஆச்சு. அப்போ இன்னும் 1 இருக்குது, இட் இஸ் இன் த தேர்ட் ஆர்பிட். அப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் 2, 8, 1. ஃபஸ்ட் ஆர்பிட் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட் 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட் 1 எலக்ட்ரான். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 11, மொத்தம் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ரைட். இப்போ இந்த சோடியம் இட் இஸ் ஏ 11 பாசிட்டிவ் சார்ஜ், 11 ப்ரோட்டான் இருக்கு, 11 எலக்ட்ரான். அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கனால அயான், சாரி இட் இஸ் அன் ஆட்டம், இட் இஸ் அ ஆட்டம்னு பேர். இப்போ சோடியமில் லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அப்போ என்ன ஆகுது, இட் கேன் ரெடிலி லூஸ் 1 எலக்ட்ரான். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுவோம், வென் இட் கம்பைன் வித் குளோரின், குளோரின் கூட சேருது, சேரும்போது இப்போ என்ன பண்ணும், இந்த ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு விட்டு கொடுக்கும். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, சோடியத்தை விட்டு போகுது,
அப்ப இது என்ன ஆயிடும், என்ஏவா இருந்தது என்ஏ பிளஸ் ஆயிடும். பாசிட்டிவ் அயான் ஆகிடும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஏற்கனவே 11 பாசிட்டிவ், 11 ப்ரோட்டான் இருந்தது, 11 எலக்ட்ரான் இருந்தது. அப்போ பாசிட்டிவ் 11 ப்ளஸ் இருந்தது, 11 மைனஸ் இருந்தது. இப்போ இட் லூஸ் 1 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை விடும்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிடுது. அப்போ 11 ப்ளஸ் இருக்கும், 10 மைனஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஆட்டமாக இருக்கும்போது 11 ப்ரோட்டான், அப்போ 11 பாசிட்டிவ் சார்ஜ், 11 எலக்ட்ரான், 11 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா நியூட்ரலாக இருந்தது. இப்போ ரியாக்ஷன் நடக்கும்போது குளோரின் கூட சேர்க்கும் போது என்னாக்குது, இட் லூஸ் 1 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது. விட்டு கொடுக்கும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டானில் சேஞ்சே இல்லை, இங்கேயும் 11 ப்ளஸ், இங்கேயும் 11 ப்ளஸ். ஆனால் முன்னாடி என்ன இருந்தது, 11 மைனஸ் இருந்தது. ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சு, 11 எலக்ட்ரானாக இருந்தது இப்போ 10 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. அப்போ தேர் இஸ் எ டிக்ரீஸ் இன் த நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் 11 மைனஸ் ஆகிறது இப்போ 10 மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் அயான் 11 இருக்குது, பாசிட்டிவ் ப்ரோட்டான் 11 இருக்குது, எலக்ட்ரான் 10 தான் இருக்குது. இப்போ எது அதிகமாக இருக்குது, ப்ரோட்டான் அதிகம். எத்தனை அதிகம், ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்கனால என்ஏ ப்ளஸ்னு போடுறோம். அப்போ இது சோடியம் ஆட்டம், இது சோடியம் அயான் வித் பாசிட்டிவ் சார்ஜ், வித் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகினால இது கேட்டன் சார். ரைட். அப்போ வென் த எலமெண்ட் லூசஸ் எலக்ட்ரான்ஸ் தே ஃபார்ம் த கேட்டயான், பாசிட்டிவ் அயான், பாசிட்டிவ் சார்ஜு அயான் அல்லது கேட்டயான் ஃபார்ம் பண்ணுது. இப்போ அதே மாதிரி குளோரின், குளோரினில் இட் ஹேஸ் அட்டாமிக் நம்பர் 17. இப்போ 2, 8, 7. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரான்ஸ். 2 + 8 = 10, 10 + 7 = 17. அப்போ வென் இட் இஸ் இந்த ஆட்டம், ஆட்டம் குளோரின் ஆட்டமாக இருக்கும்போது 17 ப்ளஸ் இருக்கும், 17 மைனஸ், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இட் இஸ் நியூட்ரல், இட் இஸ் நியூட்ரல் ஆட்டம். இப்போ குளோரின் கூட குளோரினோ சோடியம் சேரும்போது இங்கே குளோரின் லாஸ்ட் ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இட் நீ எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ அந்த சோடியத்துலேருந்து ஒரு, அப்போ இது லூஸ் பண்ணுது, இது கெயின் பண்ணுது. அப்போ இது என்ன ஆகிடும், ஒரு எலக்ட்ரானை வாங்கிடுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வாங்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் ஏற்கனவே 17 ப்ளஸ் இருந்தது, இங்கேயும் 17 ப்ளஸ், ஏற்கனவே 17 மைனஸ் இருந்தது. இப்போ ஒரு எலக்ட்ரான் வாங்கின பிறகு 18 மைனஸ் ஆயிடும். அப்போ இதில் எது அதிகமாக இருக்குது, மைனஸ் சார்ஜ். அப்போ இது என்னவா, என்ன ஆயான மரம், சிஎல் மைனஸ். அப்போ குளோரின் வித் நெகட்டிவ் சார்ஜ் சிஎல் மைனஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் சார்ஜ் இருந்ததுனாக்கா இதில் ஆனயான் பெரு. ஸோ தீஸ் ஆர் கால்டு அயான்ஸ், அயான்ஸ் ஆர் சார்ஜர் பார்ட்டிகல்ஸ், அயான்ஸ் ஆர் சார்ஜர் பார்ட்டிகல்ஸ்னு பேர். இந்த அயானில் ரெண்டு விதமான அயான்ஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் அயான் அல்லது இன்னொன்று நெகட்டிவ் அயான்ஸ். பாசிட்டிவ் அயான் எப்போ ஃபார்ம் ஆகும், வென் தே லூஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணாக்கா பாசிட்டிவ் அயான்ஸ் வரும். ஒரு எலக்ட்ரானை விட்டால் ஒரு ப்ளஸ், ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் ரெண்டு ப்ளஸ், மூணு எலக்ட்ரான் விட்டால் 3 ப்ளஸ் வரும். சரி, ரைட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜர் அயான்ஸ், அதுக்கு பேர் கேட்டயான் பேர். இங்கே தே ஆர் நீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு பிகம் ஸ்டேபிள். இப்போ குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ ஒரு எலக்ட்ரானை சோடியம்லேருந்து ரிசீவ் பண்ணோம், அப்போ 2, 8, 8 ஆகிடும், இப்போ ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ இது என்னாகுது, ஒரு எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுது, ரிசீவ் பண்ணும்போது மைனஸ் ஆகிடுது. அப்போ சிஎல் மைனஸ், இது பேர் ஆனயான் பேர். ரைட். அப்போ இந்த மாதிரி அயான்ஸாக ஃபார்ம் ஆகுது, ஒன்று கேட்டயானாக ஃபார்ம் ஆகும் அல்லது ஆனயான் ஆகும். எப்போ கேட்டயான் ஃபார்ம் ஆகும், இந்த யூஸ்வலி மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் தே ஆர் ஹேவிங் த டெண்டன்சி ஆஃப் லூசிங் தி எலக்ட்ரான்ஸ். ஆல் த மெட்டல்ஸ், மெட்டல் ஆட்டம்ஸ் தே ஆர் ரெடிலி லூஸ் த எலக்ட்ரான். ஏன்னா மெட்டல் ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் லாஸ்ட் ஆர்பிட்டில். அப்போ தே ரெடிலி லூஸ் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபார்ம் த கேட்டயான். அண்ட் நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணும், தே ஆர் இன் எ பொசிஷன் ஆஃப் கெய்னிங் தி எலக்ட்ரான்ஸ், அதுக்கு வாங்குறது தான் ஈஸி.
மெட்டல்ஸுக்கு கொடுக்கறது ஈஸி, நான் மெட்டல்ஸுக்கு வாங்குறது ஈஸி. அப்போ த ரிசீவ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல்ஸ் அண்ட் தென் தே பிகம் ஆனயான் மைனஸ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் ரைட். இப்போ இதுக்கு பேர் அயான் பேர். இப்போ அயானிக் ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, கேட்டயன்ஸுடைய பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக போகுது. பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக போனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ் இஸ் மோர். அப்போ நியூக்ளியஸை நோக்கி இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக போகுது. அப்போ அங்கே என்ன ஆகுது, தெர் இஸ் எ டிக்ரீஸ் இன் த சைஸ், சைஸு டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது நியூக்ளியஸுக்குள்ளார இருக்குது. அப்போ நியூக்ளியஸை நோக்கி அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய சைஸு ஷ்ரிங்க் ஆகுது, குறையுது. ஸோ தெர் இஸ் எ டிக்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த கேட்டயான். சரி, ஆனயானில் என்னாகுது, ஆனயானில் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கம்மியாக இருக்குது, மைனஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் லெஸ் ஆகினால தெர் இஸ் எ இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த ஆனயான். ஆனயானில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனயானுடைய சைஸு இன்க்ரீஸ் ஆகுது, கேட்டயானுடைய சைஸு டிக்ரீஸ் ஆகுது. ஏன் கேட்டேன் சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, நியூக்ளியஸில் ப்ளஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இட் அட்ராக்ட்ஸ் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். அதனால தெர் இஸ் எ டிக்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த கேட்டயான், தெர் இஸ் எ இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த அனயான். ஸோ திஸ் இஸ் அபவுட் த அயானிக் ரேடியஸ். இப்போ பேஜ் நம்பர் 110 ல பாருங்க, லித்தியம் போட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் லித்தியம் ஆட்டம், லித்தியம் ஆட்டம்ல 150 156ன்றது ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ். இட் இஸ் மெஷர்ட் இன் பிக்கோமீட்டர்னு யூனிட்டு, 156 பிக்கோமீட்டர். அதுவே எல்ஐ ப்ளஸ்ஸாக மாறுது. ஏன் ப்ளஸ்ஸாக மாறுதுன்னா இட் லூஸ் ஒன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால அது பாசிட்டிவ் சார்ஜை உள்ள ஏன் கேட்டையான மாறுது. அதனுடைய எல்ஐ ப்ளஸ்ஸுடைய ரேடியஸ் பாரு எவ்வளோ போட்டிருக்கேன், 90 போட்டிருக்கு. அப்போ 156 இருந்தது 90 குறைஞ்சிருச்சு. ஏன்னா கேட்டையான், கேட்டையானா இருக்கும்போது அதனுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சோடியம் பாருங்க, சோடியமுக்கு 186 போட்டிருக்காங்க என்ஏ. சோடியம் ஆட்டமுக்கு 186, சோடியம் ப்ளஸ்ஸுக்கு கேட்டையான் என்ஏ ப்ளஸ் ஆகும்போது 116. அப்போ என்ன ஆகுது பாருங்க, கேட்டையான் ஃபார்ம் ஆகக்குள்ள அட்டாமிக் அயானிக் ரேடியஸ் குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே பக்கத்தில் பாருங்க, ஃப்ளூரின் F-2 கொடுத்துருக்கு பாருங்க. ஃப்ளூரினுடைய ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் 69, அதே F- அயானிக் ரேடியஸ் 119. அப்போ ஃப்ளூரினுக்கு F-F- பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ இன்க்ரீஸ் இன் த சைஸ், 69 பிக்கோமீட்டராக இருக்கிறது 119 பிக்கோமீட்டராக மாறுது. வென் இட் ஃபார்ம் த ஆனயான், ஆனயான் பார்க்கும்போது அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கேட்டயான மாறும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி பாருங்கள் குளோரினுக்கு பாருங்கள், சிஎல் குளோரின் ஆட்டம் வந்து 91 பிக்கோமீட்டர், அதுவே சிஎல் மைனஸ், சிஎல் மைனஸ்னாக்கா குளோரின் வித் நெகட்டிவ் சார்ஜ், ஆனயானா மாறும்போது அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா நோட் பண்ணிங்க, கேட்டயானா மாறும்போது ஆட்டமாக இருக்குது அயான்ஸை மாறுது, அப்படி மாறும்போது கேட்டயானா மாறும்போது அதனுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதுவே ஆனயானா, ஆனயான்னா மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் உள்ள அயான்ஸாக மாறும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க ரைட். அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ். இது டிக்ரீஸ் ஆகுது, இதுவும் டிக்ரீசஸ் அலாங் த குரூப், அலாங் த பீரியட். இப்போ இதுவே குரூப்ல ஆகுது பார்ப்போம்.
கவனிங்க. இப்போ குரூப் இது ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1, லித்தியம் 3, சோடியம் 11, பொட்டாசியம் 19, ருபீடியம் 37, 55, 87. ரைட், இங்கே கவனிங்க. இப்போ இந்த குரூப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட், ஃபஸ்ட்டு குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. அப்போ இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆர்பிட். இது நியூக்ளியஸு, நியூக்ளியஸை சுற்றி ஒரே ஒரு ஆர்பிட். இது ஒரு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆர்பிட். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லித்தியம். லித்தியமுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 3. அப்போ எத்தனை நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்? எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான். 3 எலக்ட்ரான் வந்து ரெண்டு எலக்ட்ரான் அடுத்த ஆர்பிட்டில். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஒரே ஒரு ஆர்பிட் இருக்கு ஹைட்ரஜன்ல. அதுக்கு கீழே உள்ள ரெண்டாவது அதே குரூப்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட், இதெல்லாம் ஒரே குரூப். மேலே ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கு, லித்தியமுக்கு ரெண்டு ஆர்பிட். இப்போ அடுத்து சோடியம் போனீங்கன்னா 3 ஆர்பிட் இருக்கும், ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் ஆர்பிட். அப்போ வென் யூ கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே இறங்கும் போது தேர் இஸ் ஏ இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஆர்பிட். எது இன்க்ரீஸ் ஆகுது? ஆர்பிட். இங்கே பாரு, இதில் ஒரு ஆர்பிட் இருக்கு, அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட் லித்தியம், அதில் ரெண்டு ஆர்பிட் இருக்கு, அதுக்கு கீழே உள்ள சோடியம் அதில் 3 ஆர்பிட். இப்போ அதுக்கு கீழே உள்ள பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 4 ஆர்பிட் வரும், லைக் திஸ். அப்போ தேர் இஸ் ஏ இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அயானிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது அலாங் த குரூப், அலாங் தி குரூப். ஸோ வென் வி கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் அலாங் ஏ குரூப், அட்டாமிக் பீரியடில் போகல டிக்ரீஸ், அயானிக் ரேடியஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. குரூப்பில் பார்க்கும்போது இட் இன்க்ரீசஸ், ஏன்னா அதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் எலக்ட்ரான்ஸு சேம், இதுலேயும் ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர்பிட்டில், எல்லாமே லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். லாஸ்ட் ஆர்பிட்டில் அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாறாது. எல்லா எலமெண்ட்லேயும் ஒரே குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தே ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தேர் லாஸ்ட் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுனாக்கா, தேர் இஸ் ஏ இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, இது ஒரு ஆர்பிட் இருக்குது, இங்கே ரெண்டு ஆர்பிட், 3 ஆர்பிட் அப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேர் இஸ் ஏ இன்க்ரீஸ் இன் த சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இஃப் யூ கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப், இது பீரியடில் டிக்ரீஸ் ஆகுது. குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ், அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ். ஸோ இஃப் யூ கோ அலாங் ஏ பீரியட், அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ், அதே மாதிரி அயானிக் ரேடியஸும் குரூப் பீரியடில் டிக்ரீஸ் ஆகுது, ரெண்டும் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு என்ன, ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அதனுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதில் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா, இதனுடைய நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் சைஸ் அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அயானிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. வென் யூ கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் இயர் குரூப், அலாங் இன் இயர் குரூப்பில் மேலேருந்து கீழே இறங்கக்குள்ள சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, அடுத்தது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அல்லது அயனைசேஷன் எனர்ஜி.
ionization energy appadina here when we if we from an atom if you want to remove the electron we have to give more energy energy irunda da when we want to remove the electron from one atom that is some minimum amount of energy is required to remove the electron from an atom that energy is called the ionization energy so or atom irukke ipo say for example sodium eduthinga sodium la 11 positive 11 electrons irukke ipo 11 positive 11 negative situation la ipo rendu 8 11 proton irukku 11 electron irukku first orbit la 2 electron second orbit la 8 electron third orbit la 1 electron irukku appo 11 plus charge irukku 11 minus charge ipo we want to remove one electron from the sodium atom ipo idu remove pannana we have to give some certain amount of energy some energy spend panna da we are able to remove one electron from the neutral atom So the minimum amount of energy required to remove the electron from the orbit, from the last orbit, it is called the ionization energy. The ionization energy. The period for both. It is increase agudhu. ग्रुप ला डिक्रीज आगुदु इप्पा ओर पीरियड ला इप्पा हाइड्रोजन इरुक्कु हीलियम इरुक्कु इप्पा हाइड्रोजन ला ओन्नु अप्पा ओर प्रोटॉन ओर इलेक्ट्रॉन इंगे हीलियम कु 2 रेंडु प्रोटॉन रेंडु इलेक्ट्रॉन इप्पा पाथीनाका इप्पा इंद If you want to remove the one electron from this hydrogen, if inge one proton, one positive charge irukke, appa inda idhula attractive force towards the nucleus. Inge rendu positive irukke, appa inda attractive force towards the nucleus. Padna idha vida inge adhiga charge attractive force adhigama irukke, appa inge so hydrogen la irundha or electron remove pannaadhukku it needs less energy. Ana the helium la irundha or electron remove pannona we have to give more energy energy nariya energy kudukonum yena inge positive charge adhigama irukke appa attractive force nucleus nokki irukkuriya force adhigam appa inda force overcome pandra alavukku nama adhigapadiyana energy kudukonum edha vida hydrogen vida yen idha vida idhukku energy adhiga thevapadudhu electron remove panna ena inge or positive irukke inge rendu positive irukke appa inge less energy irunda podum ana inge more energy thevapadudhu appa inge ionization energy is more inge ionization energy less appa or period la left la the right pombodhe inda inge irukra element ku ionization energy koraiva irukke inge irukra element oda ionization energy adhigam is clear so that it increases adhe group la pathina decrease agudhu yen decrease agudunaaka group la number of orbit increase agudhu number of orbit increase aagradhunala the nucleus or orbit idhula rendu orbit idhula moonu orbit number of orbit increase appa pathinaaga attractive force inge adhigama irukum adavida inge konjam kammi ena distance adhigama podu radius adhigama aagradhunala attractive force when we go from top to bottom along a group decreases ena inge nariya energy thevapadum adai vida inge koraiyana energy thevapadudhu appo ionization energy decreases when we go from the bottom in a group appo group la decrease avudhu period la increase avudhu right medium already paakalam idhula edha doubts irundha neenga ungala idhula online la kettukalam thank you